இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா அடிலைடில் இருக்கிற அடிலைட் ஓவர் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஆஸ்திரேலியில தான் நடக்க போகுது. ஸோ அது உங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கேம்ஸ் முடிஞ்சது. அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக தெரிஞ்சிக்கணும். அதுவும் இல்லாமல் அது வந்து வேறு ஃபார்மேட், இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு அடிலைடோட நியூட்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். நான் ஏன் வந்து இங்கே வந்து ஸ்பின்னர்ஸ்ன்னு தனியாக சொல்லாமல் நியூட்ரல்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஆட் பண்ணி பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸை வந்து தனியாக சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நான் சொல்கிற மாதிரி பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் எல்லா ட்ராக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பேஸ் அண்ட் பூன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிலைட்லேயும் நடக்க போகுது. அண்ட் உங்களுக்கு தெரியும், அடிலைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ புல் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த 360 டிகிரி ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பேட்ஸ்மென்ஸ் எப்பயுமே இங்கே ஷைனும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் பாலர். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கண்டிப்பாக நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஆஸ்திரேலியான்னு போயிட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ட்ராக். ஸ்பின்னர்ஸ் அங்கே வந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி போடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் கண்டிஷன் விக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவில் இந்த சிட்னிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிலைட் தான் சொல்லணும். ஸோ சிட்னியில் இருக்கிற அளவுக்கு டேர்ன் இல்லைனாலும் பட் அடிலைட் ஓரளவுக்கு டீசெண்டாக டர்ன் இருக்கும். பட் ஸ்டில் அந்த டேர்ன் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா ஷார்ட்டாக இருக்கும் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் வந்து லென்த்து அவங்க கைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டாலும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கண்டிப்பாக பாலத்துக்கு வெளியே அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கான்ஷியஸாக போட்டாகணும். என்ன தான் வந்து ட்ராக்ல ஸ்லைட் ஹெல்ப் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸுக்கு. ஸோ இப்படி தான் இருக்க போகுது ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ மழைலாம் வராது, எந்த ரெயின் இன்ட்ரப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். வார்னர், டிராவிஸ் ஹெட், லபுஷேன், ஸ்டீவன் ஸ்மித், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அலெக்ஸ் கேரி, கேமரான் கிரீன், ஆடம் ஜாம்பா, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜோஸ் ரசில்வுட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ஜெசன் ராய், ஃபிலிப் சால்ட், டேவிட் மலான், ஜேம்ஸ் வின்ஸ், ஜாஸ் பட்லர், சாம் பில்லிங்ஸ், மொயின் அலி, டேவிட் வில்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன், கிறிஸ் ஒர்க்ஸ், ஆதில் ரஷீத், கிறிஸ் ஜார்டன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓலி ஸ்டோன். ஸோ ஃபஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டி ட்வெண்ட்டி, டெஸ்ட் அண்ட் ஓடி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அந்தந்த செட் ஆஃப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேபி ஏதாவது ஃபோர்ஸ் சேஞ்சஸ் அப்படி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் சேஞ்ச் உங்களுக்கே தெரியும். ஓடிஐ கிரிக்கெட் வந்து ஆரன் ஃபின்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இருக்காது. கிட்டத்தட்ட சேம் பிளேயிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆடப்படுவாங்க. அதாவது அவங்களோட ஒன் டே பிளேயிங் லெவலை பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி பெரிய அளவில் குழப்பறதுக்கு அங்கே வந்து எந்த வேலையுமே இல்லை. சாலிடான ஒரு பிளேயிங் லெவல். அண்ட் இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லி ஆர் சாம் கரன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் வந்து விளாட வைப்பாங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வாங்கியிருக்காங்க. பட் என்ன தான் வாங்கினாலும் அது வேறு ஃபார்மேட், இது வேறு ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பெட்டராக இருப்பார்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு டேவிட் வில்லி. ஸோ ஏன்னா சாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாக் ஓவர்ஸில் தான் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தது தான் மெயினாக வந்து வாங்காரு. பட் நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எத்தனை விக்கெட் அவர் வந்து இனிஷியலாக எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி. பட் டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் பிரேக் த்ரூ கொடுப்பார், அட் த சேம் டைம் ஸ்லாகுலையும் போடுவார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி கண்டிப்பாக சாம் கரனோட ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இனிஷியலாக விக்கெட் உண்டாலும் சரி, ஸோ டேவிட் வில்லி எங்கே வேணாலும் இறங்கி மேட்சை கொண்டு போகக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்குது. அட் த சேம் டைம் அவருக்கு அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்றதுனால கண்டிப்பாக அந்த எஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லிக்கு தான் இருக்குது ஒன் டே கிரிக்கெட்டில். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரனை பொறுத்த வரைக்கும் இருக்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டிங்கன்னா நானும் 50-50 தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு பிக்கிங் டேவிட் வில்லி தான் சொல்லுவேன். ஸோ பொறுத்து பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரில் நாளைக்கு யார் இருக்கான்றது. பட் ஸ்டில் என்னோட ஒரு ஆப்ஷன் டேவிட் வில்லி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்து ஜார்டன் ஆர் ஆலி ஸ்டோன், எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இதுவே கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் எதுக்கு ஆலி ஸ்டோன் வந்து இங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் கிறிஸ் ஜார்டன் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா. பட் அந்த கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் எஃபெக்டிவாக இருந்திருக்காரு தவிர ஓடிஐயில் எப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அந்த
அந்த மிடில் ஓவர்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. பட் ஓல்டி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பேஸில் போடுவார். பட் ஸ்டில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸே வந்து ஆனது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா விக்கெட் பிக்கிங்ஸும் பெருசாக கிடையாது. பட் ஓல்டி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சேஞ்சஸ் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்க ப்ராபபிள் பிளேயிங் லெவல்லேருந்து மாறலாம். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 204. அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்டர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். இங்கே இன்னும் ரெண்டு கீப்பர்ஸ் இருக்காங்க, ஃபிளிப் சால்ட் அண்ட் அலெக்ஸ் கேரி. ஸோ இவங்க ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் எங்கே இறங்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது T20 கிடையாது, ஒன் டே தான். பட் ஸ்டில் ஒன் டேவாக இருந்தாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லோயர் மிட் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட், இல்லை வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் கூட பார்த்தா 3 விக்கெட் விழுந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு அந்த 50 ஸ்கோர் பண்ணுற ஒரு கேப்பபிள் வரும். ஒரு 35th ஓவர்லேயாவது வந்து அவர் வரத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அலெக்ஸ் கேரி பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். பட் ஸ்டில் கிராண்டிக்கு ஒரு நல்ல பிக். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் சால்ட். ஸோ ஃபிளிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவரை வச்சு தான் சொன்னேன் ஜாஸ் பட்டர் ஒரு மஸ்ட் பிக், டிஃபால்ட்டான ஆப்ஷன் கிடையாதுன்னு. ஏன்னா ஃபிளிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டேவில் அவர் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்ம் ரொம்ப 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 பெட்டராக இருக்குது. ஒன் டே மட்டும் இல்லை, T20 அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினார். ஸோ அதனால் தான் வந்து அவர் ஸ்குவாடுமே இடம் பிடிச்சாரு. பட் ஒன் டேவில் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில் இங்கிலாந்துக்கு ஒன் டே மேட்சில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாஸ் பட்டர் ப்ளஸ் ஃபிளிப் சால்ட்டு போனாலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இப்போ கேட்கலாம் ப்ரோ, அப்போ நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜாஸ் பட்டரை ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் சால்ட் ஆடலாமா? ஏன்னா ஜாஸ் பட்டரும் கீழே தான் வருவார்னு. பட் ஸ்டில் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜாஸ் பட்டரை பொறுத்த வரைக்கும் கீழெலாம் வரல, நம்பர் ஃபைவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாரு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் சால்ட்டும் ஈக்குவலி நல்ல ஃபார்மில் இருக்காரு. பட் ஸ்டில் ஃபிளிப் சால்ட் ஒன் டவுன் பேட்ஸ்மேன், அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவோம். அண்ட் அடிலேட் சின்ன ஒரு கிரவுண்டு. ஸோ ஃபிளிப் சால்ட்டோட ஒரு ஸ்ட்ராங் ஜோன்னு சொல்லலாம் லெக் சைடுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகமாக வச்சு ஆடக்கூடிய ஒரு சில பேட்ஸ்மேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிளிப் சால்ட்டும் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஸ்ட்ரைக் பண்ண விரும்புவார். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே ஷார்ட் ஓவர்ஸ் டார்கெட் பண்ணாருன்னா மேபி பெஸ்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஃபிளிப் சால்ட் ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். பட் ஸ்டில் ஜாஸ் பட்லரை விட்டுட்டு நீங்கள் அவரை எடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அதை பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபிளிப் சால்ட் ப்ளஸ் ஜாஸ் பட்லர் போகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம் ஷார்ட்லிக்கு. பட் கிராண்டிக்கு நீங்கள் எந்த மாதிரியான காம்பினேஷன் வேணாலும் போட்டு கொண்டு போகலாம். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா வார்னர், ஸ்டீவன் ஸ்மித், மலான், லபுஷன். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், டேவிட் வில்லி. அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஹெசில்வுட், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, கிறிஸ் ஜார்டன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்னர் கேப்டனாகவும் ஸ்டாய்னிஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்னரை ஏன் கேப்டனாக கொடுத்துருக்க ரீசன், ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் அடிலைடில் சம்மர் ரெக்கார்டு வச்சிருக்காரு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன் மட்டும் இல்லாமல் எல்லா கண்டிஷனுமே சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் டேவிட் வார்னர். அவர் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஸ்டில் T20 ஃபயர் அப் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதாவது நல்ல ஃபார்மில் இருந்துக்கிட்டே T20 வேர்ல்டு கப்பில் ஃபயர் ஆகாத பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அலெக்ஸ் ஹெல்ஸும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடிக்கல. ஏன்னா அலெக்ஸ் ஹெல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சம ஃபார்மில் தான் இருந்தார். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் லைட்டாக பண்ணார் அந்த டோர்னமெண்ட்டை. பட் ஸ்டில் டேவிட் வார்னர் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தவறிட்டார். மேபி அவர் பண்ணியிருந்தார் ஆஸ்திரேலியா மேபி வந்து பார்த்தீங்கன்னா செமீஸில் இருந்திருக்கலாம். ஸோ என்ன வேணால் நடந்திருக்கான். பட் ஸ்டில் அது முடிஞ்சு போயிடுச்சு. பட் டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ அது ஒரு விஷயமா இருந்தாலும் அடிலைட் அவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிரவுண்ட். ஸோ நிறையா ரெக்கார்ட்ஸ், நிறையா ரன்ஸ், ஏகப்பட்ட ஸ்கோரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லேயுமே பண்ணியிருக்காரு டேவிட் வார்னர். ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிரவுண்ட். ஸோ அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா வார்னருக்கு கேப்டன் சாய்ஸோட போயிருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஓவர்ஸ் போகிறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி நம்பர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வருவார். ஸோ அவர் வந்தார்னா மோஸ்ட்லி வந்து லெக் சைட் அவரால் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட் ரீஜன் அண்ட் லெக் சைட் ரீஜனில் ரொம்ப ஸ்ட்ராங். ஆஃப் சைடில் அவர் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கிடையாது. பட் ஸ்டில் லெக் சைட் அண்ட் டவுன் த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். பட் இங்கே டவுன் த கிரவுண்டுன்னு வரக்குள்ள தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா 88 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட ஹார்ட் ஹிட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக கிளியர் பண்ணிடுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன், அதாவது வைஸ் கேப்டனாக. ஸோ அந்த மினிமம் ஒரு 5 ஓவர் மேபி, ஏன்னா கேமரா க்ரீனும் கூட இருக்காருன்றதுனால அவர் வந்து 5 ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனா எனக்கு தெரிஞ்சு அவர் 6-7 ஓவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 4-5 ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஸோ அதனால் தான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் பிக் பண்ணியிருக்கேன் இவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டீம்
டீமில் நான் வந்து டேவிட் வில்லி அண்ட் கிறிஸ் ஜோர்டன் ரெண்டு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வந்து டவுட்ன்றதோட ஒரு 50-50 சாய்ஸ் தான். நாளைக்கு வந்து லைனாக பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போதைக்கு என்னோட ஒரு பிக்கிங்கில் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அடுத்து லபுஷன், நீங்கள் வந்து கேட்கலாம் ஃபிளிப்ஸால்ட் யாருக்கு பதில் எடுக்கிறது, மேபி நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லபுஷன் பதில் எடுக்கலாம். அப்புறம் அப்புறம் நீங்கள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா லபுஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 1-2 ஓவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சாலிடாக இன்னும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் லபுஷன், இவங்க ரெண்டு பேரில் யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3 நம்பர் 4 இது ரெண்டு திரையுமே ஸ்வாப்பாகி தான் வருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஸ்லாட் வந்து அதுக்கேற்ற மாரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி தான் வருவாங்க. இது வந்து எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட். அது ஒன் டே கிரிக்கெட்டில் இவங்க ரெண்டு பேருமே வரது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் ஆகும். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியுமே ஸ்டீவன் ஸ்மித் நம்பர் 3 வருவார் ஒரு சில மேட்சஸ், அதேமாரி லபுஷன் நம்பர் 3 வருவார். ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது இவங்க ரெண்டு பேர் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். பட் ஸ்டில் நான் அதுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஏன்னா லபுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா கேமரன் கிரீனுக்கு பதிலாக கூட லபுஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி வந்து விக்கெட் விழலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் தான். பட் ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டர் எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அதனால் லபுஷன் பிக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃப்ளிப்ஸால்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா லபுஷனுக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஃப்ளிப்ஸால்ட்டுங்க நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ஒரு ட்ரீம் லெவல் டீம். சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல் இன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.